Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Innal hamdulillah. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. Wa qala Allah subhanahu wa ta'ala, Shahur Ramadan alladhi unzila fihi al-Qur'an hudan lin-nas wa bayyinatin minal huda wal furqan. Faman shahida minkum ash-shahra falyasumhu. Sadaqallahu alayhi. Illayillah puhalallahu. Yehi irayvan Allahu ki urithu. Avan irayvan. Ahilangalin irayvan. Anivarin irayvan. And the opatre unmai irayvan ahi Allahakubi ullatil unmayaka nambikundu. Valkai. Adaitu nilaihullilum and the yehi irayvanakku anji adivan in the kadamayaki. அழியும் இவ்வுலகிலும் அழியா மறுமை உலகிலும் மகத்தான மாபெரும் வெற்றி பெறும் பேர்களை பெற்றுக் கொள்வோமாக. அந்த அருளாளன் அல்லாஹ் என்றைக்குமே அருள் புரிவாராக. இவ்வுலகத்தின் அருள்கொடை அழகிய வாழ்வின் இனிய முன்மாதிரி. உன்னதமான உயர்ந்த பண்பாளர் நம் உயிருக்கும் இனிய உத்தமர் அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய அனைத்து பெருமக்கள், குறிப்பாக குறைடோன் அல் ஹிதாயா குழுவினர்களாகிய உங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் பொழியட்டுமா. பேரன்பு மிகுந்தோரே, புனித ரமலானில் உங்களை சந்திப்பதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாக்கியத்தை எல்லாவல்ல ஏகன் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார் உங்கள் மூலமாக. ஆம், அல் ஹிதாயா குறைடோன், நீங்கள் ஆட்சி புதுகின்ற அரும்பணிகள் அறப்பணிகள் ஏராளம் என தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலால் உங்களுடைய படிகள் மக்களுக்கும் மார்க்கத்திற்கும் உலகளாவிய அளவிலே வாழ்கின்ற பெருமக்களுக்கும் கீழ்நிலையிலே இருக்கின்றவர்களுக்கும் அனைத்து நிலையிலும் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் அறிவு ஜீவிகள் இப்படி அனைவருக்குமான ஆக்கப்பூர்வமான அரும்பணிகளை நீங்கள் ஆற்றி வருவது உண்மையிலேயே உலகில் வாழ்கின்ற இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரி தான். இப்படி போற்று நபிகள் பெருமானா சொல்கின்ற போது சொன்னார்கள், மக்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் இவர்கள் மற்ற மனிதர்கள் பயன்படுகின்ற அறக்காரியங்களை செய்கிறார்களோ அவர்களே மனிதர்களில் மேலாளர்கள். அருமிலத்தி வல் மசாக்கின் அல் முஜாஹிதி ஃபி சபீலில்லாஹ். ஆம், ஏழைகள் வாழ்விழந்தோர் விதவைகள் இன்னும் வாழ்க்கையிலே கீழில் இருக்கின்றவர்களுடைய அந்த உயர்வுக்காக முன்னேற்றத்திற்காக எவர் முயற்சிக்கிறாரோ உழைக்கிறாரோ சேவையாற்றுகிறாரோ அவர் முஜாஹிதீன்கள். இறைவனுடைய பாதையில் அறப்பணிகள் ஆற்றி வந்த முஜாஹிதீன்களுக்கு ஒப்பா. என் இனிய பெருமக்களே, புனித ரமலானில் நாம் சந்திக்கிறோம். ஆம், ரமலான் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கின்ற அருள்கொடைகள் ஏராளம் ஏராளம். அந்த அருள்கொடைகளிலே மிக உன்னதமான முக்கியமான அருள்கொடை நமக்கு வழிகாட்டலை, வாழ்வதற்கான வழிகாட்டலை அவன் அருளியதும் நாம் உழைப்பதற்கான நல்ல உணர்வுள்ள அந்த உணர்வுகளையும் அதற்கான ஆற்றல் வலிமையும் நமக்கு தந்ததும் இருக்கிறதே. உண்மை வாழ்க்கையில் 2 மிக முக்கியம். பொருளாதார ரீதியிலே நாம் பலப்படுவதும் அதை போல நாம் அற வழியிலே நல்வழியிலே சத்திய உண்மை வழியிலே செல்வதும் எல்லாவரும் அவன் தந்த மார்க்கம்தான் இஸ்லாம். இஸ்லாம் இந்த மண்ணுலகிலே இல்லாவல்ல ஏகன் அல்லாஹுவால் தரப்பட்ட மார்க்கம். அது ஒரு இளைய மதமல்ல இஸ்லாம், ஆதி மதம், ஆதம் மதம். ஆம், இந்த மண்ணுலகில் முதல் மனிதர் கீழிறங்கி தடம் பதித்து வாழத் தொடங்கிய காலகட்டத்திலேயே அல்லாஹ் அவர்களை வெறுமனை விட்டு விடாமல் அவருக்கு ஹிதாயத்தை ஒரு வழிகாட்டலை தந்தான். அல் பக்ரா சொல்லும், உங்களுக்கு நம்மிடத்திலிருந்து ஒரு வழிகாட்டல் வரும், அந்த வழியை நீங்கள் பின்பற்றி வாழ்கின்ற போது எந்த விதமான கலக்கமோ கவலைகளோ துயரங்களோ சொல்லு துன்பங்களும் வராது.
ஆகு எந்த இறைவன் மனிதனை படைத்தாலும் அந்த மனிதர்கள் வாழ்வதற்காக வேண்டி அவன் தந்த அழகிய வாழ்க்கைதான் இஸ்லாம். ஆம், மனிதன் அறிவும் தெளிவும் சிந்தனையும் பெற்றவன். உடல், உயிர், அறிவு, சிந்தனை எல்லாவல்ல ஏக அல்லாஹ் தந்தது. அப்படிப்பட்ட இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தந்ததுதான் அவருடைய மார்க்கம். மார்க்கம் ஐம்பெரும் கடமைகளை உள்ளடக்கி இருக்கலாம். ஐம்பெரும் கடமைகள் கலிமா, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ் என்று நபிகளால் இதை முறைப்படுத்தினார். ஆம், அதிலே ஒன்றுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற புனித ரமலான். ரமலான் மாதம் என்றாலே நம்மில் இருக்கின்ற அந்த ஈமானிய இஞ்சங்களுக்கு, ஏன் குழந்தைகள், பெண்கள், முதியவர்களுக்கும் கூட, இளைஞர்களுக்கெல்லாம் கூட ஒரு பெருமிதம், ஒரு பூரிப்பு, ஒரு உணர்வு. புனித ரமலானை நாம் அடைய மாட்டோம். அண்ணல் நபிகளார் ரஜபிலே இதனுடைய மகிமை சொன்னார்கள். அல்லாஹும்ம பாலிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் ஃபபல்லிக்னா ரமலான். எவ்வளவு அற்புதமா இந்த மாதத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்கின்ற போது அற்புதமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள் அந்த நபிகளா. எப்போ? ரஜபு மாதத்திலேயே, ஏழாவது மாதத்திலேயே. என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹும்ம பாலிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். இறைவா, இந்த ரஜபிலும் இதற்கு அடுத்து வருகின்ற ஷஅபானிலும் எங்கள் மீது உன்னுடைய அருளை அள்ளி பொழிவாயாக. அந்த அருளை நீ அள்ளி பொழிவாக. காரணம், ரமலானை நாங்கள் அடைய வேண்டும். அந்த ரமலானில் அடைந்து நாங்கள் உனக்காக வேண்டி அடிபணிந்து அஞ்சி வழிபட்டு எவ்வளவோ நல்ல அறங்களை, இபாதத்துகளை செய்ய வேண்டும். ஆம், எவ்வளவோ அற்புத வார்த்தைகள். மாதத்தினுடைய நோக்கம், அதாவது அருள் என்பது உன்னதமானது. அந்த அருள் எப்படி இருக்க வேண்டுமா? புனித ரமலானை அடைவதில் இருக்கின்ற ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் அம்மா, அந்த பாக்கியத்தை நம்மிலே பலருக்கு தந்திருக்கலாம். சிலர் ரஜபிலும் ஷாபானிலும் கூட இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சுமனத்தின் மேலான ஜன்னத்தில் பிறந்தோசை தந்திட வேண்டும். ஆனால் என் இனிய அன்பு பெருமக்களே, குறிப்பாக அலிஹிலாயா குழுவினர்களே, நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா இந்த புனித ரமலானை அடைகின்ற பாக்கியம், அடைகின்ற பாக்கியம் மட்டுமல்ல, இந்த ரமலானை முழுவதுமாக பயன்படுத்துகின்ற பாக்கியம், அல்லாஹோடு நாம் மிகவும் நெருங்குகின்ற ஒரு அறம் நமக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறார். சிந்தித்து இந்த ஒரு பெரும் பாக்கியம். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற அருள் குடைகளின் ஞாபத்தை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு அருட்குடை நம்மை மனிதனாக படைத்தது மட்டுமல்ல, நமக்கு அறிவையும் தெளிவையும் சிந்தனையும் தந்தது மட்டுமல்ல, அவன் தந்திருக்கிற மிக பெரும் பேரு வழிகாட்டல். இதை போல எத்தனை அருட்குடைகள், நான் உண்ணுவதிலே, உறங்குவதிலே, நடப்பதிலே, தொழில் செய்வதிலே, பொது வாழ்க்கையில் ஈடுபாட்டிலே, நமக்கு எவ்வளவு பெரிய அருட்குடைகளை அந்த ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். அதனால அல்லாஹ் சொல்றான், என் அடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்குடைகளின் ஞாபத்துகளை நிச்சயமாக நீங்கள் கணக்கு இட்டு எண்ணி பார்த்தால் உங்களாலே எண்ணி முடித்திட முடியாது, அதை மட்டிட முடியாது. இதெல்லாம் மிக முக்கியம். அந்த அருட்கொடைகளிலே மிகம்பெரும் பேரற்கொடைதான் புனித ரமலானும் இந்த நோன்புகளும். மிக அற்புதமான நபிகளார் ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம், பொன்மொழியை பார்க்கிறோம். ஷாபான் மாதத்துடைய கடைசி ஹுத்பாவிலே நபிகளார் சொன்னார்கள், யா யுன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் ஷஹ்ருன் அலீம் ஷஹ்ருன் முபாரக்குன். புனித ஷாபானுடைய கடைசி ரமலான் மிக நெருங்கி இருக்கிறது. சொன்னார்கள், ஓ மனிதர்களே, நிச்சயமாக உங்களை ஒரு மகத்துவம் மிகுந்திட்டு மாதம் உங்களுக்கு நிழலிட்டிருக்கிறார். முபாரக்கும் அது அருள்மயமான மாதம். மாஷால்லா, மாஷால்லா. அது அம்மாதத்தின் பகல் வேளைகளிலே நோன்பிருப்பதை அல்லாஹ் உங்கள் கடமையாக்கினான். இரவு காலங்களில் அமல்கள் செய்வது உங்கள் சிறப்பாக்கினான். ஆம், அந்த மாதத்திலே ஒரு இரவு வரும், அது ஆயிரம் மாதங்களை விட மேம்பட்ட லைலத்துல் கத்ர் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது புனித ரமலான் நம்மை வந்து கொண்டிருக்கிறது, நான் வந்து விட்டது. அல்லாஹு தஆலா முதல் இந்த ரமலானுடைய பாக்கியம், இதனுடைய மதிப்பு, எந்த ஒன்றுமே ஒன்றின் மதிப்பு
உணரப்படுகின்ற போது, அறியப்படுகின்ற போது அதில் நமக்கு ஆர்வம் தேட்டம் ஏற்படலாம். ஆம், பணத்தின் மதிப்பு, தங்கத்தின் மதிப்பு, இடத்தின் மதிப்பு, இவைகளில் ஒன்றை நாம் அந்த மதிப்பு தெரிகின்ற போது ஒரு மனிதனின் மதிப்பு, அன்பின் மதிப்பு, அறத்தின் மதிப்பு, இதன் விளைவு இந்த அந்த அன்புமயமானவர்களுக்கு இடையிலே நாம் காட்டுகின்ற அந்த உணர்வுகள் ஆர்வத்தை அவருடைய மதிப்பு மனிதனை மதிக்க வேண்டும். அது அன்பு. உலகத்திலே மனிதன் ஒரு மனிதன் மற்றொருவர்களுக்கு வழங்குகின்ற அந்த உணர்விலே அன்பை விட சிறந்த ஒன்று இல்லை. பல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதை மனிதர் அந்த ரஹமத்தை அன்பை 100 பங்காக்கி 1 பங்கைத்தான் இங்கே உலகத்தில். அவர்கள் விளைவுனாலே குஞ்சுகள் மீது தாய் பறவை காட்டுகின்ற அன்பு, கன்றுகள் மீது தாய் பசு காட்டுகின்ற அன்பு, மனிதர்கள் தங்களுக்கு இடையில் உறவாடுகின்ற போது கொள்கின்ற அன்பு, இதே அல்லாஹ்வுடைய அன்பின் ஒரு வெளிப்பாடுதான். அதனாலதான் மண்ணில் வாழ்கின்றவர்கள் மீது இறக்கப்படுங்கள், மண்ணில் வாழ்கின்றவர்கள் மீது இறக்கப்படுங்கள், அன்பு காட்டுங்கள், ஆதரவு கொள்ளுங்கள், அரவணையுங்கள். விண்ணில் இருக்கும் இறைவன் நிச்சயமாக உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்வுத்தான் அன்பு பெருமக்கள். அதாவது முதன் முதலாக புனித ரமலானை நாம் அடைந்ததை ஒரு பெரும் பேராக பாக்கியமாக தெரியும். எத்தனையோ பேருக்கு சென்ற ஆண்டு வாழ்ந்தவர்கள் இன்று இல்லை, நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். அதன் காரணத்தினாலே இந்த புனித ரமலானில் நம்மை நாம் பண்படுத்துவதற்கு நாம் மிகவும் ஒரு வலிமையோடு இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கங்கள், குர்ஆனுடைய மொழிகள், கட்டளைகள், அண்ணல் நபிகளாருடைய அமுத ஹதீசுடைய அந்த தெளிவு விளக்கங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து கேட்போம். நம் நோக்கமே முதல்ல ரமலான், இந்த ரமலான் வருவதை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். ஏன், ரமலான் நம்மை நன்மையில் ஈடுபடுத்துகிறது, நம்மை அல்லாஹுவின் பக்கம் நெருக்க வைக்கிறது. என் தெரியுமா, இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையிலான உறவுகள் அந்த உணர்வுகளை உட்படுத்தியதுதான் இந்த ரமலான். அதனாலேதான் ஏனைய மாதங்களில் அவ்வளவாக இபாதத்துகளில் ஈடுபாடு காட்டாதே நம்மவர்கள் புனித ரமலானிலே அவர்களை அறியாமலேயே ஒரு ஆர்வம், ஒரு தேடல் அவர்களுக்கு ஏற்பட்டு இதில் அவர்கள் முழுவதுமாக ஈடுபடுகின்ற அந்த பண்பாட்டு காரணம் என்ன, அது ஈமான். அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஈமானுடைய அடையாளங்களிலே ஒன்றுதான் இந்த உணர்வுகள். என் இனியவர்களே, அன்பு பெருமக்களே, இந்த நாளில் இன்றைய சிந்தனை புனித ரமலானை வரவேற்கிறோம். வரவேற்றென்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை கொண்டாட்டங்கள் அல்ல, 2 மகிழ்ச்சிக்குரிய நாட்கள், 2 பெருநாட்கள் தான். ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள், இன்னொன்று ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் குர்பானி. இஸ்லாம் முஸ்லிம்களுக்காக வேண்டிய அறிவித்திருக்கின்ற இருவரும் கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சிகள். அதிலும் கூட அல்லாஹுவை தொழுது அஞ்சி அவனை தக்கிபீர் முழக்கி அதை மகிமைப்படுத்துவதற்காக வேண்டியிருக்கின்ற என் இனியவர்களே, இந்த நாள் வாழ்க்கையிலே உலகம் என்னதான், இந்த உலகத்திலே ஆடி ஓடி தேடி நாம் அள்ளி கோடி கோடியாக குவித்துவதும் கூட இறப்பிற்கு பின் நாம் எதையும் எடுத்து போய்விட முடியாது. இறப்பிற்கு பின் எதுவுமே வராது நம்மிடத்தில். ஆம், நமக்கு மனிதன் என்றாலே உயிரும் உடலும், இந்த உயிர் உடல் இதன் மூலமாக மனிதன் வாழ்கிறான். பாருங்கள், உயிர் எடுக்கப்படுகின்ற போது இவரிடம் கேட்கப்படாமலேயே அந்த உயிர் எடுக்கப்படுகிறது. ஆம், இவரிடம் கேட்காமலேயே இல்லாமல் இறைவன் தந்தான் இந்த உயிரை. அதனால இவனை கேட்காமலே உயிர் எடுக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா, யாருடைய உயிர் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த தருணத்தில் எந்த நிலையில் பறிக்கப்படும் என்பது அந்த மனிதனுக்கே தெரியாது. அப்போ உயிர் இறைவனுக்கு, உடல் மண்ணுக்கு. இந்த உடல் மின்னா ஹலக்குனாக்கும் வஃபீஹா நுழைதுக்கும் மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தில் ஊகுறா. வா, இஸ்லாம் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம், ஒரு ஆய்வுக்குரிய மார்க்கம். இஸ்லாத்தில் மூடநம்பிக்கை இல்லை, புரட்டுத்தனங்கள் இல்லை, பழமைவாதங்கள் இல்லை, அது இது என்று சொல்லி சடங்கு சம்பிரதாயங்கள் மூடநம்பிக்கைகள் இன்றைக்கும் கூட பல இடத்தில் இருக்கிறது. இஸ்லாம் அதை அன்றைக்கே கடுமையாக தடுத்து வெறுத்து ஒதுக்கி இருக்கிறது. ஆம், அதாவது இருளுகழ்ந்து வெளிப்படுத்த தூகுரை ஜன்னாசி இதன் நூர். இஸ்லாம் குரான் மனிதர்களை இருள்கழிந்து வெளிப்படுத்தி வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்காக. ஆம், வெளிச்சம்
அறிவு வெளிச்சம், ஞான வெளிச்சம், சிந்தனை வெளிச்சம், அழகிய பண்பாட்டுடைய அந்த உணர்வுகளை தருகின்ற வெளிச்சம். அதாவது இந்த உலகத்தை பொறுத்தவரை என் இனிய அன்பு பெருமக்களே, அவரை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை விட்டு செல்கின்ற போது நாம் எதையும் எடுத்து போக முடியவில்லை. அதனால இந்த உடல் மண்ணில் விளைந்தவைகளை உண்டு வாழ்ந்து நாம் என்ன சாப்பிட்டாலும் மண்ணில் வந்தவை. பிரியாணி சாப்பிட்டாலும் அத்தனையும் பிரியாணிக்குரிய அந்த ஆடும் அந்த இறைச்சி மண்ணில் விளைந்திட்ட புற்பூண்டுகளை கடித்து தின்று வாழ்ந்ததுதானே. அரிசி பாசுமதி அரிசி எதிரே வந்தது. நீங்க அல்வா சாப்பிட்டாலும் கோதுமையும் கரும்பு என்று சொல்லிருந்த இனிப்பும் பாதாமும் பிஸ்தாவும் பொருளீங்களே முந்திரியும் அப்போ உயிர் இறைவனுக்கு உடல் மண்ணுக்கு புதைகிறோம். உனக்கும் எனக்கும் என்ன? மனிதனுக்கு எது? இதுதான். ஆம், நான் மாற்றி அந்த உடலையும் உயிரையும் வைத்துக் கொண்டு நான் மாற்றி அமல்கள் அந்த செயல்களுக்கு நாமே பொறுப்பு. நமக்குத்தான் அது. அதனாலே உலகில் வாழ்கின்ற போது எல்லா வல்ல ஏக இறைவனுக்கான அந்த அடிவழிதலை அந்த சிந்தனையை தெளிவாக அவனை முழுவதுமாக நம்பி முழுமையாக நம்புகிறார்களோ பலன் சாட்டுகிறார்களோ அவனை போதும். இனியவர்களே, வாழ்வோம். புனித ரமலானை வரவேற்போம். கண்ணியமாக சிறப்பாக வேறு வகையிலே தீட்டு கொடுக்கிறோம் என்றெல்லாம் இன்னமும் பேசுகிறார் நவீன கால உலகத்திலே. பண்பாட்டோடு இன்ஷா அல்லாஹ் வேண்டி சந்திப்பேன். இந்த வாய்ப்பை தந்து அல்லாஹ்வுக்கும் இனிய அறுவை பண்பாளர்களான குறைதோல் அலிகிதாயா அறப்பணி குழுவினருக்கும் என் இறைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து ரமலான் முபாரக், ரமலான் அகிலம் வசகிலா வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலே இந்த அடியாள் பிறந்தது. முழுமையான அறிவும் ஞானமும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. நான் மனிதன், என்னால் இறைத்தால் முழுமையாக எடுத்து தொடுத்து பேசி முடித்து விட முடியும். கலை ஞானங்களின் மொத்த கருவூலமாகி அல்லாஹ்வே அனைத்தையும் அறிந்தவன், அவனை எல்லாவற்றையும் தெரிந்தவன். அந்த ஒருவனை வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றுவோம், புகழ்வோம் என்று கூறி பாலைகளில் காடுகளில், பாலைகளில் காடுகளில், பனிமடைந்த நாடுகளில், சோலைகளில், தீவுகளில் சொல்லாட்டு அல்லாஹ்வே அருள்வாய். அன்பு இளைஞர்களே, இதாயா குடும்பர்களே, துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.